ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அர்ஜுன் பிளாஸ். நான் தான் உங்கள் அர்ஜுன். இன்றைக்கி நான் எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ராஜபாளையத்தில் இருக்கேன். என்னடா புதுசாக தேனியை விட்டு ராஜபாளையம் போயிருக்கு அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க. ஸோ எவ்வளோ தான் தேனிக்குள்ளே இருக்குது, ஸோ அதனால் வெளியே வந்து வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு ஒரு முயற்சி தான் அது. ஸோ ராஜபாளையத்தில் நான் எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, டைனாஸ்டி அப்படின்ற ஒரு ரெஸ்டாரண்ட்டில் இருக்கேன். ஸோ இன்றைக்கி வந்து நான் இங்கே தான் டேஸ்ட் பண்ணி ரிவ்யூ சொல்ல போகிறேன். ஸோ வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஆர்டர் பண்ணலாம் வந்துருச்சு. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இது பார்பிக்யூ சிக்கன் விங்ஸு. இது வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் பர்கர் ப்ளஸ் ஃப்ரைட் சிக்கன், அந்த கோகோ கோலா காம்போ வர்றது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா, இது வந்து கிரில்டு சிக்கன் சாண்ட்விச் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மொஜிட்டோ மின்ட் ஃப்ளேவர். ஸோ பார்த்தீங்கன்னா பார்பிக்யூ சிக்கன் விங்ஸ் டேஸ்ட் பண்ணலாம். ஸோ பார்க்கவே ரொம்ப இதாக இருக்குது, ஜூஸியாக இருக்குது ரொம்ப. ஸோ டேஸ்ட் பண்ணலாம். நிறையா சாஸ் ஊற்றிருக்காங்க. ஸோ ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா சைனீஸ் ஃப்ளேவரில் தான் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா சோயா சாஸு அப்புறம் ஹனி ஊற்றிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஒரு ஸ்வீட் கலந்த ஒரு காரம் தான் இந்த இதில் இருக்குது, நல்லா தான் இருக்குது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ரைடு சிக்கன் இருக்குது. ஸோ அதை டேஸ்ட் பண்ணலாம். சாஸ் ரொம்பவே கிரன்ச்சியாக இருக்குது. ஸோ எப்போ போதும் ஃப்ரைடு சிக்கன் மாதிரி தான் நல்லா வந்து பாருங்கள், உங்களுக்கே தெரியும் நல்லா மொறுமொறுன்றது. ஸோ டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டீசெண்டாக இருக்குது, நல்லாவே இருக்குது. ஸோ இது கூட பார்த்தீங்கன்னா ஒரு சிக்கன் பர்கர் கொடுத்துருக்காங்க. இது வந்து காம்போ, இது இந்த ஃப்ரைடு சிக்கன் ப்ளஸ் இந்த கோக் வந்துடும் இந்த காம்போவில். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா பர்கர் டேஸ்ட் பண்ணலாம். ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா உள்ளே ஃப்ரைடு சிக்கன் வச்சுருக்காங்க, அப்புறம் அந்த உள்ளே வைக்கிற மயனேஸ், அப்புறம் வெஜ்ஜீஸ்லாம் வச்சுருக்காங்க. ஸோ டேஸ்ட் பண்ணலாம். அந்த வெஜ்ஜீஸோட ஸ்மெல் வந்து நல்லாவே ஏறுது மேலே, அண்ட் மைனஸும் டீசெண்டாக இருக்குது. ஓரளவுக்கு ஒரு நல்ல பர்கர்னே சொல்லலாம். இந்த காம்போ வந்து டீசெண்டான ஒரு காம்போ தான் சாப்பிட்றதுக்கு. ஸோ ஒரு ஆளுக்கு செம்மையாக நல்லா ஃபுல்லாகிரு, வயிறே ஃபுல்லாகிரு இந்த காம்போ சாப்பிட்டீங்கன்னா. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா கிரில்டு சிக்கன் சாண்ட்விச் இது கொடுத்துருக்காங்க. ஸோ சாஸ் கொஞ்சம் ஊற்றிக்கணும். பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் கொடுத்துருக்காங்க, வளர்க்கும் போது தான் நல்லாயிருக்கு, ரொம்ப உப்பாக இல்லை, நல்லாவே இருக்குது. ஸோ இதை டேஸ்ட் பண்ணலாம். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா அதே ஃப்ளேவர் தான், பர்கர் இருக்கிற ஃப்ளேவர் தான். பட் இதில் சிக்கன் மட்டும் நல்லா சாப் பண்ணி வச்சுருக்காங்க, மற்றபடி டேஸ்ட் எல்லாமே ஒரே தான், மைனஸ் எல்லாமே ஒரே டேஸ்ட்டில் தான் இருக்கும். ஸோ நல்லாவே இருக்குது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா மோமோஸ் ட்ரை பண்ண போகிறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீம்டு மோமோஸ், நான் ஃபஸ்ட் டைம் மோமோஸ் ட்ரை பண்ணுறேன். ஸோ நான் உள்ளே காமிக்கிறேன். ஸோ நல்லா உள்ளே வந்து நிறையா வெஜ்ஜீஸ் சிக்கன்லாம் வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து ஸ்டீம் பண்ணியிருக்காங்க, இதிலே ஃப்ரைடு மோமோஸ் தனியாக இருக்குது. ஸோ இதுக்கு வந்து டிப் ஒன்று கொடுத்துருக்காங்க, பார்க்கவே ரொம்ப ஸ்பைஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ டேஸ்ட் பண்ணலாம். ஸோ வித்தியாசமாக இருக்குது, நான் வந்து ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றேன். ஸோ அதனால் எனக்கு வந்து வித்தியாசமாக தெரியுது. இந்த டிப்பு வந்து ரொம்பவே காரமாக இருக்குது, உண்மையிலே காரமாக இருக்குது. ஸோ மோமோஸ் நல்லா தான் இருக்குது. ஸோ இந்த டிப்பு பார்த்தீங்கன்னா இதுதான் ரொம்ப ஸ்பைஸாக இருக்குது.
ஸோ அதனால் அந்த மோமோ சாப்பிட்றப்ப எனக்கு ரொம்ப ஸ்பைஸாக தெரிஞ்சிச்சு. ஸோ நம்ம ஃபைனலாக பார்த்திங்கன்னா டெசர்ட் வந்தாச்சு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரௌனி வித் ஐஸ்கிரீம். ஸோ பார்க்க செம்மையாக இருக்குது. ஸோ இதை டேஸ்ட் பண்ணலாம். ஸோ இதை டேஸ்ட் பண்ணலாம். இதுவும் பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றேன். ஏன்னா தேனியில் வந்து அவ்வளோ கிடைக்காது அந்த ப்ரௌனி இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் கிடைக்காது. இப்போ தான் ஒரு சின்ன சின்ன கடையெல்லாம் வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ எனக்கு வந்து பிடிச்சிருக்கு இந்த ஃப்ளேவர். சாக்லேட் ஃப்ளேவரோட அந்த ஐஸ்கிரீம் சேர்த்து சாப்பிட்றப்போ நல்லாயிருக்கு, டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்குது. ஸோ லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா மொஜிட்டோஸ் மின்ட் மொஜிட்டோ. ஸோ இதை வந்து முடிச்சுட்டு நம்ம வீடியோவை முடிச்சுக்கலாம். ஹெவியாக சாப்பிட்றப்ப இந்த மாதிரி ஏதாச்சும் குடித்தா தான் அந்த சாப்பிட்டதுக்கான ஒரு திருப்தியை அடையும். அந்த மாதிரி தான் மின்ட் ஃப்ளேவர் நல்லா தெரியும். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட்டு முடிச்சாச்சு. பில்லு வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ ஹோட்டல் அங்கே இருக்குது. ஸோ சாப்பிட்டு முடிச்சு நான் வெளியே வந்து பேசிக்கிட்டு இருக்கேன். இது வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ராஜபாளையம் அவுட்ரு ஸ்ரீவில்லிபுத்தூர் போகிற ரோட்டில் இருக்குது. ஸோ எனக்கு சாப்பிட்டலே ரொம்ப பிடிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த மோமோஸ் வந்து நான் ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றேன். ஸோ எனக்கு வந்து புதுசாக இருந்துச்சு. ஸோ நல்லாவும் இருந்துச்சு மோமோ சாப்பிட்றதுக்கு. அண்டு சாண்ட்விட்ச் பர்கர் காம்போ அதுவும் நல்லா தான் இருந்துச்சு. ஓரளவு ப்ரைஸ் ப்ரைஸ் பற்றி கேட்டீங்கன்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவும் ஹையாக இல்லை, ரொம்பவும் கம்மி இல்லை. ஸோ மாடரேட்டான ஒரு ப்ரைஸ் தான். ஸோ இது எந்த மாதிரி ஹோட்டல்னு பார்த்தீங்கன்னா சும்மா ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி இந்த கேஎஃப்சி டைப்பில் நீங்கள் சாப்பிட்ணும்னா இங்கே வந்து நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். அந்த சவுத் இந்தியன் மீல்ஸை தவிர்த்து நீங்கள் வந்து சாப்பிட்ணும்னா இங்கே வந்து நீங்கள் சாப்பிட்லாம். சைனீஸ் ஐட்டம் எல்லாமே சாப்பிட்லாம். ஸோ நல்லா தான் இருந்துச்சு இங்கே சாப்பிட்டது. ராஜபாளையம் வந்து வீடியோ எடுக்கிறேன். ஸோ இது வந்து எனக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் தான், தேனியை விட்டு வெளியே வந்து எடுக்கிறது. ஸோ நல்லா இருந்துச்சு எடுக்கிறப்போ. எவ்வளோ நாள் தான் அங்கே தேனிக்குள்ளே இருந்து எடுக்கிறது. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம அடுத்து போக போக நல்லா ரீச் ஆக முடியும். மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு ஒரு அண்டர் தென். பாய் ஃப்ரம் அர்ஜுன், கேமரா பிரான் நிரஞ்சன், பாய்.